வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம், அது மாதிரி இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா 13 May 2018 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ட்ரான் எனப்படும் குட்டி விமானங்கள் மூலம் உணவை விநியோகம் செய்வதற்கு உபேர் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரான்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விமானம் போல் இருக்கும், அந்த விமானத்தை வச்சு உணவு விநியோகம் செய்யப்போது அதாவது உபேர் நிறுவனம் திட்டமிட்டிருக்கு. அடுத்தது நியூஸ் பார்க்கலாம். சீன அரசு ஈரான் நாட்டிற்கு புதிய ரயில் சேவை தொடங்கியுள்ளது. அதாவது சீன அரசும் ஈரான் நாட்டுக்கு வந்து புதுசாக வந்து ரயில் சேவை தொடங்கியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். விமானங்கள் இருப்பதைப் போலவே ரயில்களையும் அதிநவீன கருப்பு பெட்டி விபத்து தடுக்கும் வகையில் ஆபத்துகளை கண்காணித்து முன்கூட்டி எச்சரிக்கை செய்யும் வகையில் உத்தரப்பிரதேசத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து விமானங்கள் போலவே அவங்க ரயில்வேயில் கருப்பு பெட்டி வைக்க போதாக சொல்லியிருக்காங்க. 2018 முடிவதற்குள் 8 செயற்கைக்கோளில் விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. 2018 முடிவதற்குள்ளே இஸ்ரோ வந்து 8 செயற்கைக்கோளை விண்ணில் விட போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கர்நாடகா தேர்தலில் முதல் முறையாக பெண்கள் மட்டுமே வாக்களிக்கும் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த வாக்குச்சாவில் வாக்களிக்க முடியும். இதுக்கு என்ன பேர் பார்த்திங்கன்னா பிங்க்குன்ற பேர் வச்சுருக்காங்க. இந்த பிங்க் என்ன பேர்னால் வெறும் அந்த ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து லேடிஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் இருப்பாங்க, இன்க்ளூடிங் செக்யூரிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ் ஸ்டாஃப். ஸோ அதனால் இது எதுக்குன்னா பெண்கள் வந்து அதிகமாக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் என்ற ஒரு பேரில் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி சம்மந்தமாக புதிய மொபைல் ஆப், அதாவது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி சம்மந்தமாக புதிய மொபைல் ஆப் வந்து ஜிஎஸ்டி ரேட்ஸ் ஃபைண்டர் அப்படின்ற ஒரு ஆப்பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தேனா வங்கி வாடிக்கையாளர்கள் புதிய கடனை கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. அதாவது தேனா வங்கிக்கு வந்து இதுக்கப்புறம் அவங்க புதுசாக கடன் கொடுக்கக்கூடாது, அதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. இந்தியா மற்றும் பெரு நாடுகள் இடையே மரபுசாரா ஆற்றல் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பெரு நாட்டிற்கும் ரெனியூவபிள் எனர்ஜி சம்பந்தமான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட்டாங்க. அடுத்து கர்நாடகா சட்டசபை தேர்தலில் 70% வாக்குகள் பதிவானது. கர்நாடகா சட்டசபை தேர்தல் நேற்று நடந்தது, அதில் பார்த்திங்கன்னா 70% வந்து ஓட்டு வந்து விழுந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் 43rd கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நேற்று முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். நேற்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்காட்டில் 43rd கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா வந்து நேற்று எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அடுத்தது பார்க்கலாம். 104 வயது டேவிட் குட் ஹால் ஆஸ்திரியா விஞ்ஞானி சுவிட்சர்லாந்தில் சட்டப்பூர்வமாக தற்கொலை செய்து கொண்டார். அதாவது டேவிட் குட் ஹால் பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா சேர்ந்த விஞ்ஞானி. அவர் வந்து என்னை வந்து தருணை கொலை செய்கிறதா வந்து ஆஸ்திரேலியா கிட்டே கேட்டிருந்தார். ஆனால் அதுக்கு வந்து ஆஸ்திரேலியா அரசு வந்து ஒத்துக்கலை. அதனால் வந்து அவர் சுவிட்சர்லாண்டில் சட்டப்பூர்வமாக தற்கொலை செய்கிறதுக்கு வந்து அங்கே அனுமதி இருக்குது. அதனால் அங்கே போயிட்டு சுவிட்சர்லாந்து போயிட்டு அவர் வந்து தற்கொலை செஞ்சிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.